வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்சர் உங்கள் அப்சரில் எப்படி ஜிமெயிலு உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அதாவது ஜிமெயிலு இமெயிலு உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அந்த ஜிமெயில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், உங்கள் மொபைலில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஜிமெயில் ஐடி உங்கள் அப்சரில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு சவுதி எம்எஸ்பி சேனல். நம்ம ஆல்ரெடி அப்சரில் எப்படி மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதேமாரி அப்சரில் எப்படி ஃபிங்கர் வைக்கிறது, எப்படி பாஸ்வேர்ட் மறந்திக்கலாம், எப்படி பாஸ்வேர்ட் பண்ணுறது அப்படிமாரி நிறைய போட்டிருக்கோம். இப்போ அப்சரில் எப்படி ஜிமெயில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது பார்க்கணுன்னா நீங்கள் சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனா, அப்படியே அந்த பெல் ஐக்கன் இருக்கும், அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் கொண்டு வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிங்க. உங்கள் கூகுளில் அப்சர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க. ஓகேங்களா? அப்சர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா போதும். அப்சர் அப்படின்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணணும், உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பிஸ்னஸாக இண்டிவிஜுவலாக அப்படிங்கிறது நம்ம இண்டிவிஜுவல் தான். ஸோ அந்த பச்சை கலர் இருக்குல்ல, அந்த இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இதேமாதிரி லாகின் பேஜ் வந்துடும். இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. அதை இக்காமா நம்பரு, நீங்கள் அப்சரில் என்ன பாஸ்வேர்ட் போட்டிங்களோ அந்த பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிங்க. அது ஓப்பன் பண்ணு எப்படி அப்சர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துங்க. ஸோ யூசர் நேம் உங்கள் இக்காமா நம்பரு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அப்சரில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே, ஒரு 4 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பட்டன் அப்படின்னு கிழிச்சிக்க பாருங்கள். 4570 டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்னு கொடுக்குறேன். லாகின் ஒன்றொன்று ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதான் என் அப்சரு ஓப்பன் ஆகிட்டு. இதில் இந்த சைடில் 3 புள்ளி இருக்குது பாருங்கள், சைடில் 3 புள்ளி இருக்கா, அந்த 3 புள்ளி இருக்கிறது, அந்த 3 புள்ளி இருக்கு. இதில் ஃபஸ்ட் ஒன்று இருக்கு அப்டேட் யூசர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு, ரெண்டாவது இருக்குல்ல, ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட் இருக்குது, ரெண்டாவது அப்டேட் யூசர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்டேட் யூசர் இன்ஃபர்மேஷன் அதை கிளிக் பண்ண பிறகு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், உங்கள் யூசர் நேம் இருக்கும், உங்கள் இமெயில் ஐடி இருக்கும், உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும், உங்கள் லாங்குவேஜ் இருக்கும். இதில் கீழே எடிட்னு இருக்கும், அந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கலாம். இதில் சேஞ்ச் பாஸ்வேர்டு, எடிட் இமெயில் அட்ரஸ், எடிட் ஃபோன் வருது. நம்ம இமெயில் அட்ரஸ் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம், உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிவிட்டேன். இமெயில் அட்ரஸ் தான் சேஞ்ச் பண்ணுறோம், அதனால் சென்டரில் இருக்குல்ல எடிட் இமெயில் அப்படின்னுக்கலாம், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ கிளிக் பண்ண பிறகு அடுத்த பேஜ் ரொம்ப இப்படி இதெல்லாம் வந்துருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ், பழைய இமெயில் அட்ரஸ் அதில் இருக்கும். ஓகேங்களா? அதை கேன்சல் பண்ணிவிட்டு அது எல்லா அப்படியே கேன்சல் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பழைய இமெயில் அட்ரஸ் நான் கேன்சல் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், பழைய இமெயில் அட்ரஸ் நான் ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டோம்னா பாருங்கள், இப்போ எம்டிஆர் இருக்குது, இந்த 2 எம்டிஆர் இருக்குது, கீழே இங்கிலீஷ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் புதுசாக என்ன ஜிமெயில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் பழையதை டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்ட பிறகு புதுசாக என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸை இங்கே இப்போ டைப் பண்ணுங்கள். ரெண்டாவது, அதே மேலே என்ன இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணிங்களோ அதே அட்ரஸை கீழேயும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கீழே இங்கிலீஷ் இருக்குது, அது கீழே 2216 இருக்குல்ல, இதேமாரி உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த என்ன நம்பரோ அந்த நம்பரை இங்கே என்டர் இமேஜ் கோட் அப்படின்னு இருக்குல்ல, மேலே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரை இங்கேயும் டைப் பண்ணுங்கள். கீழே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு பாருங்கள், இமெயில் மாற்றியாச்சு, மேலே கன்ஃபார்ம் இமெயில் கொடுத்தாச்சு, இங்கிலீஷ் கொடுத்தாச்சு, கீழே அந்த கோடும் போட்டு சேவ் அப்படின்னு கொடுக்கல இருக்குல்ல, அந்த சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு வரும் பாருங்கள், யுவர் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு வந்துட்டு பாருங்கள். அதாவது நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க, உங்கள் இமெயில் அட்ரஸ் அப்டேட் ஆகிட்டு அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் எக்ஸிட் பண்ணுங்கள். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போவே போனால் சேஞ்ச் ஆனமே தெரியாது, அதனால் ஃபஸ்ட்டு லாக் அவுட் பண்ணிடுங்க. அந்த 3 புள்ளி இருக்குல்ல, அந்த 3 புள்ளி கொடுத்துட்டு கீழே லாஸ்ட்டில் லாக் அவுட்னு இருக்கலாம், அந்த லாக் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், நான் திரும்ப ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ லாக் அவுட் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டேன், ஆனால் எனக்கு மாறவே இல்லை. ஸோ அதுக்கு மாறவே இல்லைன்னா ஃபஸ்ட்டு லாக் அவுட் பண்ணிக்கணும் பாருங்கள். லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது உங்கள் இக்காம நம்பர் அப்சரில் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து மறுபடியும் லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணணும். லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்சரில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை கிளிக் பண்ணிட்டு அதில் டைப் பண்ணி நான் வந்துட்டு பாருங்கள், எனக்கு அந்த ஓடிபியை இதில் டைப் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், 48 69 கிளிக் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுக்குறேன். லாகின் கிளிக் பண்ணோன்னா உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகிடும் பாருங்கள். உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு என் பேர் வந்துட்டு இதில் அதேமாரி சேவ் தான், அதேமாரி 3 புள்ளிகளை போட்டு உங்கள் அப்டேட் யூசர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கல, அதில் போய் பார்த்தீங்கன்னா மொபைல் இமெயில் லெட்டர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு காட்டுது பாருங்கள்.
இமெயில் அட்ரஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது மேக்ஸிமம் உடனே ஆகிடும், சில பேருக்கு உடனே ஆகிடும், இல்லை சில பேருக்கு ஒரு 10 நிமிஷம் எடுக்கும், 10 நிமிஷத்துலேயும் கால் மணி நேரம் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஒரு உடனே ஆகலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சோ இல்லை 1 ஹவர் கழிச்சோ நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இமெயில் அட்ரஸை அப்சரில் ஆன்லைனில் உங்கள் மொபைல் வழியாமே சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, சேஞ்ச் பண்ணீங்க. இதில் மொபைல் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, பாஸ்வேர்டு எப்படி மறந்துட்டீங்கன்னா, அப்சர் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஃபிங்கர் எப்படி வைக்கிறது, இல்லை பேங்க்லேருந்து உங்கள் அப்சர் டேட்டா ஃபிங்கர் வைக்காமல் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு நம்ம ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் பார்த்து தெரிஞ்சுட்டு வாங்க. இது இமெயில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுங்க இப்படி சேஞ்ச் பண்ணிங்க, எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்டில் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டோம். ஸோ இதேமாரியே சேஞ்ச் பண்ணிங்க, மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்தில் உங்கள் இமெயில் ஐடி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, திரும்பியும் ஒரு 10 நிமிஷமோ இல்லை 1 ஹவர் கழிச்சோ மறுபடியும் இதேமாதிரி லாகின் கொடுத்து யூசர்னே பாஸ் கொடுத்து லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி நிறையா வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.